ஹாய், ஹலோ, வணக்கம், வெல்கம் பேக் டு வீடு வீட்டு மனை சந்தை. நான் உங்கள் இன்ஜினியர் கலைரசன். இன்னைக்கு நம்ம பார்க்க போற வீடு எங்க இருக்கு அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா, நம்ம திருச்சி பஞ்சப்பூர் பஸ் ஸ்டாண்ட்ல இருந்து வெறும் ஒரு 6 கிலோமீட்டர்ல, நம்ம கே கே நகர் பஸ் ஸ்டாண்ட்ல இருந்து வெறும் ஒரு 5 கிலோமீட்டர்ல, நம்ம ரிங் ரோட்ல இருந்து ஜஸ்ட் ஒரு 10 நிமிஷம் டிராவல்ல ஒரு கேட்டட் கம்யூனிட்டிக்குள்ள அமைஞ்சிருக்க ஒரு சவுத் ஃபேசிங் ஒரு இண்டிவிஜுவல் 2 BHK வில்லா தான் நம்ம பார்க்க போறோம். இதோட லேண்ட் சைஸ் என்னன்னு பாத்தீங்க அப்படின்னா, 1600 ஸ்கொயர் ஃபீட்ல 1210 பில்டப்ல பண்ணிருக்கிற ஒரு பெங்களூர் டைப் ஆர்கிடெக்டிக் டிசைன் 2 BHK இண்டிவிஜுவல் வில்லா. இதோட வீடு நம்ம ஆல்ரெடி நம்ம வந்து ஃபேஸ்புக்ல வந்து லைவ் பண்ணிருப்போம், மேக்ஸிமம் பார்த்துருப்பீங்க. இதோட வந்து பாத்தீங்கன்னா, இது யூடியூப் நம்ம சேனலோட வீடியோ. இதோட நீங்க சேனலை பார்த்துட்டு இந்த சேனலை மறக்காம இந்த சேனல்ல போட்டிருக்க எல்லா வீடியோஸும் கண்டிப்பா பாருங்க. ஏன்னா நம்ம வந்து திருச்சியில மேக்ஸிமம் நம்பர் ஒன் சேனல் நம்ம சேனல் தான். திருச்சியில கொடுத்த வீடியோ பிளாட்ஸ் எதுவும் நம்ம சேனல் நீங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகே, வாங்க நம்ம வீட்டுக்கு நம்ம அந்த வீடியோக்குள்ள போலாம். இந்த வீடியோட கார் பார்க்கிங் சைஸ் பாத்தீங்க அப்படின்னா, கிட்டத்தட்ட 10-14 சைஸ்ல மிகப்பெரிய ஒரு மிகப்பெரிய கார் பார்க்கிங் சைஸ் நீங்க பார்த்துட்டு இருப்பீங்க. அதே மாதிரி பாத்தீங்கன்னா எலிவேஷன் பார்த்திருப்பீங்க, அது ஒரு ஒரு பெங்களூர் டைப் ஆர்கிடெக்ட் டிசைன். அதே மாதிரி முன்னாடி ஸ்பாட் லைட்ஸ் கொடுத்துருப்போம். இது ஒரு ஸ்பேசிங் பார்த்தீங்க அப்படின்னா, கார் பார்க்கிங்லேயே வந்து பார்த்தீங்க அப்படின்னா சம்ப் கொடுத்துருக்கோம். சம்போட கெப்பாசிட்டி 4000 லிட்டர்ஸ். அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா சக்தி டேங்க் கொடுத்துருக்கோம். சக்தி டேங்க் லிட்டர்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா அதுவும் உங்களுக்கு கிட்டத்தட்ட ஒரு 5000 லிட்டர் கெப்பாசிட்டியில் கொடுத்துருக்கோம். இந்த வீடியோட போர்வெல் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 300 அடிக்கு போட்டிருக்கோம். 100 அடியில் தண்ணி வந்துருக்கு, எக்ஸ்ட்ரா 200 அடி போட்டிருக்கோம். உங்களுக்கு சம்மர் டைம் வின்டர் டைம் எந்த டைம் வந்தாலும் உங்களுக்கு தண்ணிக்கு பஞ்சம் இல்லை. அதே மாதிரி கிரவுண்ட் வாட்டர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு நல்ல தண்ணியாக தான் இருக்குது. இதில் ப்ளஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இங்கே பஞ்சாயத்து வாட்டர் வருது. ஏன் அப்படின்னா, இது ஒரு கேட்டட் கம்யூனிட்டி, கிட்டத்தட்ட 150 வீடுகள் மேலே இருக்கு. எல்லாத்துக்குமே பஞ்சாயத்து தண்ணி ப்ரொவைட் பண்ணிகிட்டு இருக்காங்க. இந்த போர்ஷன் நம்ம கார் பார்க்கிங் பக்கத்தில் இந்த போர்ஷன் என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா, மேலே ஸ்டேர் கேஸுக்கான போகிற, அதாவது ஃபர்ஸ்ட் ஃப்ளோருக்கான போகிற போர்ஷனு. நீங்கள் நாளைக்கு ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில் நீங்கள் வீடு பண்ணாலுமே பண்ணிக்கலாம். ஏன்னா நம்ம வந்து காலம் ஃபில்லப் எல்லாமே பொசிஷன் கொடுத்துருக்குறோம். இந்த ஏரியா வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் தாராளமாக திங்ஸ் வச்சுக்கலாம். அதே மாதிரி இந்த ஏரியா வந்து பார்த்தீங்க அப்படின்னா, நீங்கள் வந்து இன்வெர்டர் வைக்கிறதுக்காக பொசிஷன் கொடுத்துருக்கோம். எல்லாமே இங்கே தாராளமாக பண்ணிக்கலாம். இந்த வீடு இப்போ தான் ஒரு ஒர்க் முடிஞ்சிருக்கு, 99% ஒர்க் முடிஞ்சிருக்கு, ரிமைனிங் 1% ஒர்க் இருக்கு. இந்த வீடியோட கார் பார்க்கிங் பார்த்தோம். ஜஸ்ட் 3 ஸ்டெப்ஸ் ஏறணும் அப்படின்னா இந்த வீடியோட போர்ட்டிக்கு பார்க்க போகிறோம். இந்த போர்ட்டிக்கோட சைஸ் பார்த்தீங்கன்னா 6x8 சைஸில் ஒரு தாராளமான போர்ட்டிக்கோ சைஸ் பண்ணியிருக்கோம். போர்ட்டிக்கோக்கு பக்கத்திலே இந்த போர்ஷன் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து ஒரு கார்டனிங் போர்ஷன். ஏன்னா மேலே ஓப்பன் ஸ்பேஸ் விட்டுருக்கோம். சன்லைட் அண்டு ரெயின் வாட்டர் ரெண்டுமே வந்து டைரெக்டாக வந்து கார்டன் ஏரியா படணுங்கிறதுக்காக கொடுத்துருக்குறோம். இதோட வீடியோ வந்து கார்டனிங் பண்ணோம் எப்படிங்கிற ஒரு வந்து ஒரு டெமோ வீடியோ நம்ம இந்த யூடியூப் சேனல் ஆட் பண்ணுறோம், அதையும் பாருங்கள். இதோட ஒர்க் முடிஞ்சிருக்கு, ஆனால் திங்ஸ் இங்கே இருக்கனால கொஞ்சம் உங்களுக்கு பார்க்குறதா இருக்கும். பட் நீங்கள் வந்து கார்டனிங் வச்சு பார்த்தீங்கன்னா வீடு பார்க்குறது செம்ம லுக்காக இருக்கும். இந்த வீட்டோட மெயின் டோர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் கிளாஸ் டீ கோட்லாம் பண்ணியிருக்கோம். இதில் பண்ண மாதிரி இந்த விநாயகர் சில கார்விங்லாம் பண்ண மாட்டோம், ஏன்னா ஆர்கிடெக்ட் டிசைனில் அதெல்லாம் கொடுக்க மாட்டாங்க. இது ஃபுல் அண்ட் ஃபுல் ஆர்கிடெக்ட் டிசைனால மினிமம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா மினிமம் வந்து மேக்ஸிமம் வந்து பார்த்தீங்கன்னா சிம்பிள், ஆனால் பார்த்தீங்கன்னா குவாலிட்டிலாம் பார்த்தீங்கன்னா மற்ற பெஸ்ட்டாக இருக்கும். அந்தளவுக்கு தான் பக்காக கொடுத்துருக்குறோம். அப்படியே கொஞ்சம் உள்ளே வந்தீங்கன்னா இந்த வீட்டோட ஹால், இந்த வீட்டோட ஹால் சைஸ் பார்த்தீங்க அப்படின்னா 12x16 சைஸில் பெரிய ஹால். இந்த இடம் வந்து பார்த்தீங்கன்னா டிவி யூனிட் பண்ணுறதுக்கான ப்ரொவிஷன் கொடுத்துருக்குறோம். இல்லை நீங்கள் உட் ஒர்க் பண்ணி பண்ணிங்கன்னா வீடு பார்க்குறது செம்மையாக இருக்கும். இல்லை இந்த வீடு உட் ஒர்க் பண்ணால் எப்படி இருக்குங்கிற ஒரு மாடல் வீடியோவும் வச்சுருக்கோம், அதையும் இந்த வீடியோவில் அப்லோட் பண்ணுறோம், மறக்காமல் பாருங்கள். அதில் பார்த்தீங்கன்னா இந்த வீட்டு இந்த ஹாலுக்கான விண்டோ சைஸ்ன்னு பார்த்தீங்க அப்படின்னா 4x5 சைஸில் பெரிய சைஸு. யூபிவிசி மெட்டீரியல் தான் கொடுத்துருக்குறோம். ஏன்னா இப்போ மேக்ஸிமம் ஆர்கிடெக்டில் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாமே யூபிவிசி தான் ப்ரொவைட் பண்ணுறாங்க. ஏன்னா மெயின்டெனன்ஸ் ஈஸி, மெயின்டெனன்ஸ் ஃப்ரீ. அதாமல் காஸ்ட் வைஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வுட்டுக்கு ஈக்குவலாக வருது. அதே மாதிரி குவாலிட்டியும் உங்களுக்கு வந்து நல்லாயிருக்கும், உங்களுக்கு அந்தளவுக்கு நம்ம வந்து பண்ணியிருக்கோம். அதே மாதிரி மேலே ஃபால் சீலிங் பார்த்தீங்க அப்படின்னா ஜிப்சம் போர்டு இல்லாமல் டேரெக்டாக சீலிங்லேயே பண்ணியிருக்கிறோம். ஸ்பாட் லைட்ஸ் பாருங்கள், ஜிப்சம் போர்டு இல்லாமல் டேரெக்டாக பண்ணியிருக்கோம். பார்க்குறதுக்கு உங்களுக்கு வந்து நைட் டைமில் நல்லாயிருக்கும். அதே மாதிரி இந்த வீட்டுக்கு வுட் ஒர்க் பண்ணிங்கன்னா இன்னும் பக்காவாக இருக்கும். ஹால்லேருந்து பார்க்கும்போது இந்த ரைட் சைடில் போய்ட்டு இந்த வீட்டோட வந்து கிச்சன் ப்ளஸ் டைனிங் பொசிஷன் கொடுத்துருக்குறோம். தாராளமாக ஸ்பேஸ் உங்களுக்கு கிட்டத்தட்ட உங்களுக்கு ஓப்பன் ஸ்பேஸே கிட்டத்தட்ட இந்த ஸ்பேஸ் எந்த தாராளமாக இருக்கும் அந்தளவுக்கு பெரிய ஸ்பேஸு. இந்த ஏரியா பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் டைனிங் டேபிள் போட்டு ப்ரொவைட் பண்ணிக்கலாம், அந்தளவுக்கு டைனிங் ஸ்பேஸ் கொடுத்துருக்குறோம். ப்ளஸ் இங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா கிச்சன், கிச்சன் ப்ளஸ் டைனிங். இதோட சைஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 10x16 சைஸில் பண்ணியிருக்கோம். 3 ஃபீட்டில் டேபிள் டாப் கிரானைட்டில் கொடுத்துருக்குறோம். அதே மாதிரி கீழே வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு திங்ஸ் வச்சுருக்க பொசிஷன் கொடுத்துருக்குறோம். மேலே லாஃப்ட்டை கொடுத்துருக்குறோம். டைல்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஆஷ் கலரில் கொடுத்துருக்கோம், 7 ஃபீட்ல கொடுத்துருக்கோம். உங்களுக்கு வந்து சிம்னி ப்ரொவிஷனாக இருக்கட்டும், சிம்னி ப்ரொவிஷனாக இருக்கட்டும் உங்களுக்கு, இல்லை மிக்சி ப்ரொவிஷன், இல்லை உங்களுக்கு வந்து கிரைண்டர் ப்ரொவிஷன், இல்லை உங்களுக்கு ஃப்ரிட்ஜ் ப்ரொவிஷன், எல்லாத்துக்குமே தனித்தனியாக உங்களுக்கு வந்து ஒவ்வொரு ப்ரொவிஷன் கொடுத்துருக்கோம். அதேன்னு பார்த்தீங்கன்னா விண்டோ சைஸ் இதே அப்படி தான், 4x5 சைஸில்
உங்களுக்கு வந்து வெளிச்சத்துக்கும் நல்ல காத்தோட்டத்துக்கும் நல்ல பக்காவா கிச்சன், பெரிய கிச்சன், பெரிய ஹால், பெரிய கிச்சன். கிச்சன் பக்கத்திலே அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா ஒரு சர்வீஸ் ஏரியா கொடுத்துருக்கிறோம். வணக்கம் திருச்சி மக்களே, இப்ப நம்ம நிக்கிற சைட் பாத்தீங்க அப்படின்னா துபாய் தீம் பிளாட்ஸ், அதாவது விஷன் பேரடைஸ் அப்படிங்கிற ஒரு சைட்ல தான் நம்ம நின்றுட்டு இருக்கோம். இதை ஏன் வந்து துபாய் தீம் பிளாட்ஸ் அப்படிங்கிறாங்க, துபாய் லே அவுட் அப்படின்னு சொல்றாங்க அப்படின்னா அதுக்கு காரணங்கள் நிறைய இருக்கு. நாங்க பண்ணிருக்கக்கூடிய உள்ள இவ்வளவு அம்யூனிட்டிஸ் தாங்க. அது வந்து பாத்தீங்க அப்படின்னா உள்ள துபாய் ஃப்ரேம், அப்புறம் துபாய் ட்ரீஸ், பாம் ட்ரீஸ், அண்ட் தென் பாத்தீங்கன்னா நாங்க கொடுத்துருக்க இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் எல்லாமே வந்து துபாய் செட்டப்ல தான் நாங்க எல்லாமே பண்ணிருக்கோம். ஸோ இந்த மனையோட சதுரடி ரேட் வந்து பாத்தீங்க அப்படின்னா வெறும் 691 ரூபா தான். ஸோ இந்த வீட்டு மனையில வந்து நீங்க வீடு வாங்கணும் அப்படின்னா, வீட்டு மனை வாங்கணும் அப்படின்னா உடனே வந்து நம்ம ஸ்கிரீன்ல தெரியுற நம்பருக்கு கால் பண்ணுங்க. தேங்க்யூ. இந்த சர்வீஸ் ஏரியா எதுக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, இது வாஷிங் மிஷின் ப்ரொவிஷன் கொடுத்துருக்கோம். இங்க நீங்க வாஷிங் மிஷின் ப்ரொவிக்கலாம், பிளஸ் இங்க வந்து பாத்தீங்கன்னா வாஷ் பேஸ் ஒன்று ப்ரொவைட் பண்ணிக்கலாம், ரெண்டுமே வச்சுக்கலாம். இந்த ஏரியா வந்து பாத்தீங்கன்னா சர்வீஸ் ஏரியா மாதிரி பார்க்க நல்லா இருக்கும். சர்வீஸ் ஏரியா வந்தோம் அப்படின்னா இந்த வீட்டுக்கான பேக் டோர் இருக்கு. பேக் டோர் பார்த்தீங்க அப்படின்னா, பேக் டோர் வெளியே வந்தீங்கன்னா இந்த வீட்டு செட் பேக் வந்து பார்த்தீங்கன்னா 2 ஃபீட் கொடுத்துருக்குறோம். 2 ஃபீட்டு இந்த வீடு இல்லாமல் பின்னாடி இன்னொரு 10 ஃபீட் காலி இடம் இருக்குது. அந்த இடத்துல நம்ம வந்து பார்த்தீங்கன்னா செப்டி டேங்க் ப்ரொவைட் பண்ணியிருக்கோம். செப்டி டேங்கோட ப்ரொவிஷன் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு 5000 லிட்டர்ஸ் கெப்பாசிட்டி கொடுத்துருக்கோம் செப்டி டேங்கோட. இதில் டோர் பேக் டோர் எல்லாமே வந்து சேம் டோர் தான். இந்த இதுக்கு என்ன பண்ணியிருக்கோமோ உள்ளே வந்து பெட்ரூம்க்கு என்ன பண்ணியிருக்கோமோ அதே டோர் தான். எல்லாமே அந்த யூஸ் பண்ணிக்க எல்லா மெட்டீரியல்ஸுமே குவாலிட்டியான மெட்டீரியல்ஸ் தான். இந்த வீட்டோட மாஸ்டர் பெட்ரூம் வந்து அங்கே இருக்குது. அது பார்க்கறதுக்கு முன்னாடி செகண்ட் பெட்ரூமுக்கு வந்து அட்டாய் ஸ்டால் கிடையாது. இது ஒரு காமன் டாய்லெட் தான். காமன் டாய்லெட் சைஸ் என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா 6x4 சைஸில் பண்ணியிருக்கோம். இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா வெஸ்டர்ன் டாய்லெட் தான். 7 ஃபீட்டில் டைல்ஸ் ப்ளே பண்ணியிருக்கோம். ப்ரௌன் வித் ஆஷ் கலர் காம்பினேஷனில் பண்ணியிருக்கிறோம். இதில் யூஸ் பண்ணியிருக்க எல்லா மெட்டீரியல்ஸுமே பாரிவேர் தான். ப்ராரிவாங்கிறது நல்ல பிராண்டுன்னு உங்கள் எல்லாத்துக்குமே தெரியும். நம்ம யூஸ் பண்ணிக்க மெட்டீரியல்ஸ் எல்லாமே பண்ண, அதே மாதிரி யூபிவிசி டோரும் உங்களுக்கு பிராண்டில் தான் கொடுத்துருக்கோம். காமன் டாய்லெட்டை உங்களுக்கு கிடையாது, தாராளமாக உங்கள் ஸ்பேஸ் நிறையா இருக்கும். காமன் டாய்லெட் வந்து போனால் இந்த செகண்ட் பெட்ரூம். செகண்ட் பெட்ரூம் பார்த்தீங்க அப்படின்னா 10x10 சைஸில் பண்ணியிருக்கோம். 10x10 சைஸில் நம்ம வந்து 4x5 சைஸில் விண்டோ ப்ரொவைட் பண்ணிக்கிறோம். யூபிவிசி விண்டோ ப்ரொவைட் பண்ணிக்கிறோம். அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஸ்பேஸ் கொடுத்துருக்குறோம், ஸ்டோரேஜ் ஸ்பேஸ் கொடுத்துருக்கோம், செல்ஃபில் கொடுத்துருக்கோம், லாஃப்ட்டில் கொடுத்துருக்கோம், எல்லாமே ப்ரொவிஷனாக இருக்கும். அது முக்கியமாக சொல்ல போனால் இந்த வீட்டில் யூஸ் பண்ணுற டைல்ஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா 2x2 சைஸில் பண்ணியிருக்கிறோம். ஒரே சேம் பேட்டர்ன் டைல் தான். நம்ம இந்த வீட்டோட ஹால் பார்த்தாச்சு, கிச்சன் ப்ளஸ் டைனிங் பார்த்தாச்சு, செகண்ட் பெட்ரூம் பார்த்தாச்சு, காமன் டாய்லெட் பார்த்தாச்சு. இந்த வீட்டோட மாஸ்டர் பெட்ரூம், மாஸ்டர் பெட்ரூமே தெரியும் நம்ம அட்டாச் டாய்லெட் பண்ணியிருக்கோம் அப்படின்னு. இப்போ நம்ம பார்க்க போகிறது இந்த வீட்டோட மாஸ்டர் பெட்ரூம் தான். இதோட சைஸ் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா 10x11 சைஸில் பண்ணியிருக்கோம். நம்ம அதே மாதிரி உங்களுக்கு வந்து ஸ்டோரேஜ் ப்ரொவிஷன் செல்ஃபாக இருக்கட்டும், லாஃப்டாக இருக்கட்டும், எல்லாமே பார்க்குறதுக்கு பக்கா பண்ணியிருக்கோம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இதோட விண்டோ சைஸ் பார்த்தீங்கன்னா 4x3.5 சைஸில் பண்ணியிருக்கிறோம். இது கொஞ்சம் பார்க்குறதுக்கு உங்களுக்கு வெளிச்சு கொஞ்சம் கம்மியாக இருக்கும், ஏன்னா பின்னாடி சைடில் வந்து உங்களுக்கு பார்த்திங்கன்னா ஒரு அமௌண்ட் ஒரு இன்னொரு வில்லா இருக்குது. ஆனால் பார்க்கறது உங்களுக்கு ஹாலில் வந்து நல்லா ப்ரொவிஷனாக இருக்கும். அடுத்து இந்த மாஸ்டர் பெட்ரூம்லேருந்து அட்டாச் கொடுத்துருக்கோம் இல்லையா, அதோட சைஸ் பார்த்தீங்கன்னா 5x7.5 சைஸில் பண்ணியிருக்கோம். இதோட டைல் காம்பினேஷன் பார்த்தீங்க அப்படின்னா சேம் தான், அதே மாதிரி ப்ரௌன் வித் ஆஷ் கலர் காம்பினேஷனில் பண்ணியிருக்கிறோம். இதுலேயும் இதுவுமே உங்களுக்கு வெஸ்டர்ன் டாயில் தான். சைஸ் வந்து பாருங்கள், யாருமே அட்டாச் டாயில் இவ்வளோ பெரிய சைஸ் வந்து பண்ண மாட்டாங்க, ஏன்னா 5x6.5 சைஸில் பண்ணியிருக்கோம். உங்களுக்கு காரணமாக ஸ்பேசியஸாக இருக்கும். நீங்கள் யூஸ் பண்ணியிருக்க மெட்டீரியல்ஸ் எல்லாமே பிராண்டட் தான், பேரிவேர் மட்டும்தான் யூஸ் பண்ணியிருக்கோம். இந்த டாய்லெட் மட்டும் இல்லை, இந்த வீட்டில் யூஸ் பண்ணியிருக்கோம் மேக்ஸிமம் ஆஃப் த மெட்டீரியல்ஸ் எல்லாமே ஒன்லி பிராண்டட் மட்டும் தான் யூஸ் பண்ணியிருக்கோம். இந்த நம்ம அந்த இண்டிவிஜுவல் வில்லாவில் வந்து நம்ம வந்து பெட்ரூம், ஹால், கிச்சன் எல்லாம் பார்த்துட்டோம். அதே மாதிரி வந்து கார் பார்க்கிங்லேருந்து நம்ம வந்து பால்கனிலேருந்து எல்லா ப்ரொவிஷன்ஸும் பார்த்துட்டோம். லாஸ்ட்டில் நம்ம அந்த வீட்டில் பார்க்க போகிறது ஸ்டேர்கேஸ் ஏரியா. இது வந்து நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன், இது ஒரு கேட்டட் கம்யூனிட்டி, கிட்டத்தட்ட ஒரு 150 வீடுகளுக்கு மேலே இருக்குது அப்படின்னு. நம்ம மேலே போய் இந்த ஏரியா எப்படி இருக்குது, ஸ்டேர்கேஸ் என்ன பண்ணியிருக்கோம், மேலே என்ன பண்ணியிருக்கோம், அந்த ப்ரொவிஷன்ஸ் என்னென்ன கொடுத்துருக்கோங்கிறத அதையும் நம்ம டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். அதே மாதிரி இங்கே ஸ்டேர்கேஸில் வரும்போது நீங்கள் பார்த்துருப்பீங்க எல்லாத்துக்குமே டைல் லே பண்ணியிருக்கிறோம். மேக்ஸிமம் 6 ஸ்டெப்ஸில் வந்து டைல் லே பண்ண மாட்டாங்க, நாங்கள் வந்து முக்கால்வாசி ஃபுல்லாக எல்லாத்துக்குமே டைல்ஸ் லே பண்ணி கொடுத்துருக்குறோம். இந்த வீட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 5000 லிட்டர்ஸ் கெப்பாசிட்டியில் நம்ம வந்து வாட்டர் ஒயிட் வாட்டர் டேங்க் கொடுத்துருக்குறோம் போர் தண்ணிக்காக. ஏன்னா இங்கே பார்த்துருப்பீங்க இதோட காலம்லாம் கொடுத்துருக்குறோம். மற்ற காலம்ஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா இந்த பேரப்பாட்டு வாலிலே உங்களுக்கு வந்து ஹைடாயிருக்கு. ஃப்யூச்சரில் நீங்கள் மேலே இன்னும் 2 மாடி எடுக்கலாம், தாராளமாக எடுக்கலாம். அதுக்கான ப்ரொவிஷன்ஸ் கொடுத்துருக்குறோம். நீங்கள் டெமாலிஷ் பண்ணிவிட்டு உள்ள ஸ்டீல் இருக்குது, அதை நீங்கள் வந்து
கனெக்ட் பண்ணிட்டீங்கன்னா தாராளமாக மேலே ரெண்டு மாதிரி எடுத்துக்கலாம். இந்த ஏரியா பாருங்கள், கிட்டத்தட்ட ஒரு 150 வீடு இருக்குன்னு சொல்லியிருந்தேன் பார்த்தீங்களா, கிட்டத்தட்ட ஒரு 150 வீடு தாராளமாக இருக்குது. இந்த கோயில் முதற்கொண்டு உள்ளே இருக்கு. என்னன்னு பார்த்தீங்கன்னா நம்ம கார்டன் ஏரியான்னு சொல்லுவோம் இல்லையா, மேலே இருந்து சன்லைட் வரும் கொடுத்துருந்தோம் இல்லையா, அந்த போர்ஷன் அதுக்காக ஒரு 3 feet நம்ம பண்ணியிருக்கோம். கீழேருந்து பார்த்தீங்கன்னா இந்த கார்டன் ஏரியா நல்லா தெரியும் உங்களுக்கு. ஸோ மக்களே, ஃபைனலாக இந்த வீட்டோட ஃபுல் லாக் நம்ம பார்த்துட்டோம். இந்த வீட்டோட வீடியோட எண்டுக்கு நம்ம வந்துட்டோம். இந்த வீடு எங்கே அமைஞ்சிருக்கு அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம திருச்சி பஞ்சப்பூர் பஸ் ஸ்டாண்ட்லேருந்து ஜஸ்ட் ஒரு 6 kilometers, கேகே நகர் பஸ் ஸ்டாண்ட்லேருந்து ஜஸ்ட் ஒரு 5 kilometers, நம்ம திருச்சி ரிங் ரோட்லேருந்து ஜஸ்ட் ஒரு 3 kilometers அமைஞ்சிருக்க ஒரு இண்டிவிஜுவல் பிஹெச்கே 2 BHK வில்லா. திரும்பவும் சொல்கிறேன், சவுத் ஃபேஸிங் வீடு, 1600 square feet, 1210 பில்டப்பில் பண்ணியிருக்கோம். இதோட விலை என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா 45 lakhs மட்டுமே. ஸோ மக்களே, நீங்கள் இந்த வீடை பார்க்கணும், சைட் விசிட் பண்ணி பார்க்கணும், புக் பண்ணும் அப்படின்னா உடனே மேலே ஸ்க்ரீன் எத்திரி நம்பருக்கு கால் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம். இது உங்கள் வீடு வீட்டு முறை சந்தை. நான் உங்கள் இன்ஜினியர் கலைசன் பாய்.